ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான எம்மியான ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறால் தொக்கு செய்கிறதுக்கு நல்லா பேன் சூடானதுக்கப்புறம் அதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலையை எண்ணெயோடு சேர்க்குறதுனால நல்லா அது வெடித்து அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஸோ தொக்கு ரொம்ப சூப்பராக வரும். அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது தான் தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். அப்படி வதக்கும்போது தான் இது வந்து நல்லா தொக்காக நல்லா வரும். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் இது கூட சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதுவும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இது உங்கள் கிட்டே இல்லாட்டி தனித்தனியாக மிளகாய் தனியா தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கருகிடாமல் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை வதக்கும்போது நம்ம எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா மசாலா வந்து கருகாது. இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இது கூட ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் வந்து 400 கிராம் ப்ரான்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா வந்து ப்ரான்ஸ் கூட நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ப்ரான்ஸ் சமைக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இது வந்து சிக்கன் மாதிரி தான், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போது ப்ரான் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரானில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வந்துருச்சு. ப்ரான்ஸும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சுருண்டி சுருண்டு இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரான்ஸும் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். இப்போது ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியான சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியேவும் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டு ட்ரையாக செய்ய போகிறேன் ப்ரான் தொக்கு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 3 மினிட்ஸ் அடுப்பை வந்து சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்ல ப்ரான் தொக்கு வந்து ரொம்ப ட்ரையாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரான் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.